ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய போகிறோம். இந்த ஈஸியான இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளேட்டு, பட் ஆனால் அதோடய சைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி பிளேட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரிலாம் உள்ளே போட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக உடச்சு ஊற்றுங்க. அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம், ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால். பால் வந்து கம்பல்சரி வேணும்னு இல்லை, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து எந்த ப்ரெட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட் ப்ரெட்லேயுமே இது சூப்பராக தான் இருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி இதை எடுத்து தோசைக்கல்ல போட்டுடலாம். இதை சுற்றி கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுருங்க, பட்டர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். ஈஸியான இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக தேன் எடுத்து அது மேலே அப்படியே ஊற்ற போகிறேன், ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அப்போ இதோடய டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.